இந்தியா மற்றும் ஜிம்பாப்வே அணிகள் மோதிய இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி போட்டியில் தனது அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தார் இந்திய அணியின் பினிஷர் ரிங்குசிங். 22 பந்துகளில் 48 ரன்கள் குவித்து ஜிம்பாப்வே அணியை கதிகலங்க வைத்தார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 218 இருந்தது. இந்த நிலையில் ரிங்குசிங்கின் ஸ்ட்ரைக் ரேட் குறித்து சாதனை ஒன்று வெளியாகியுள்ளது. இந்திய பேட்ஸ்மேன்களிலேயே 16வது ஓவர் முதல் 20வது ஓவர்கள் வரையிலான டெத் ஓவர்கள் எனப்படும் கடைசி 5 ஓவர்களில் அதிக ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட வீரர்களின் பட்டியலில் ரிங்குசிங் 2வது இடத்தில் இருக்கிறார். கடைசி 5 ஓவர்களில் குறைந்தது 250 ரன்கள் குவித்த வீரர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தபோது அதில் அதிக ஸ்ட்ரைக் ரேட் உள்ள வீரர்களின் பட்டியலில் சூரியகுமார் யாதவ் முதல் இடத்தில் இருக்கிறார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 228 உள்ளது. அடுத்த இடத்தில் ரிங்குசிங் இடம்பெற்று இருக்கிறார். அவரது ஸ்ட்ரைக் ரேட் 221.5 உள்ளது. 3வது இடத்தில் ரோஹித் சர்மா 201, 4வது இடத்தில் விராட் கோலி 192 மற்றும் 5வது இடத்தில் யுவராஜ் சிங் 180 ஆகியோர் உள்ளனர். இதை அடுத்து மிக குறுகிய காலத்திலேயே இந்திய அணியின் சிறந்த பினிஷர் என்ற அடையாளத்தை நிரூபித்து இருக்கிறார் ரிங்குசிங். கடந்த போட்டியில் டக் அவுட் ஆகியிருந்த அவர் 2வது போட்டியில் அதிரடி ஆட்டம் ஆடி தனது திறமையை நிரூபித்திருக்கிறார். கடைசி 2 ஓவர்களில் மட்டும் அவர் 4 சிக்ஸ் அடித்தது குறிப்பிடத்தக்கது. அதிக ஸ்ட்ரைக் ரேட் கொண்ட வீரர்களின் பட்டியலில் கடந்த தலைமுறையைச் சேர்ந்த வீரர்களில் யுவராஜ் சிங் மட்டுமே இடம்பெற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய அணியின் சிறந்த பினிஷர் என கூறப்படும் தோனி இந்த பட்டியலில் முதல் 5 இடங்களில் இடம்பெறாதது பலரையும் வியப்பில் ஆழ்த்தலாம். ஆனால் கடைசி 5 ஓவர்களில் அதிக ரன்கள் குவித்த வீரர்களின் பட்டியலை எடுத்து பார்க்கும்போது அதில் விராட் கோலி 1032 ரன்கள் உடன் முதல் இடத்திலும், தோனி 1014 ரன்கள் உடன் 2வது இடத்திலும் உள்ளனர். தோனி கடைசி 5 ஓவர்களில் குவித்த ரன்களின் ஸ்ட்ரைக் ரேட் 152 மட்டுமே. அவரது ஸ்ட்ரைக் ரேட் குறைவாக இருந்தாலும் அவர் அதிக ரன்கள் எடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.